பிடிக்கிற திரிக்கிற ஆஃபர் கலக்குற. நேற்று சாக்ஷி ஹெல்மெட் ஆனோடனே பக்குனுச்சு, என்னன்னா இனிமேல் கவினை கையிலேயே பிடிக்க முடியாது, 24/7 லாஸ்ட்லி அவட சர்க்கம்ஃபரன்ஸ்லே டயாமீட்டராக சுற்றிட்டு இருக்க போறாருந்தான் நினச்சோம். ஆனால் ப்ரோமோ 1 பார்த்த பிறகு தான் மனசுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. வந்துட்டாடா என் தலைவி வனிதா, ரீஎன்ட்ரி கொடுத்தனையும் உள்ள இருக்க ஹவுஸ்மேன்ஸ் மூஞ்சில் அல்லில்ல, எப்பா முன்னாடியே வேற லெவலில் கேள்வி கேட்பாங்க, இதில் வெளியே வேற போயிட்டு வந்துக்கிறாங்க, என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்காங்களோ மாதிரி தான் எல்லாரோட ரியாக்ஷனும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு வந்து 2-3 நாள் ஆன கஸ்தூரி இருக்கிற எல்லாரையும் போட்டு செம்மையாக கேள்வி இருந்தாங்க. ஆனா வனிதா கஸ்தூரியே கேட்டாங்க ரொம்ப கரெக்டா, தர்ஷன் ஷெரின்குள்ள இருக்கிறது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஆனா இவங்களே அதுக்கு ஒரு மாதிரி வேற ரிலேஷன்ஷிப் மாதிரி பேர் வச்சு அவங்களுக்கு மாலை மாத்திக்க சொல்லி ஒன்னும் இல்லாத பலூனா இவங்களே ஊதி பெருசாகிறாங்க. சரி, கஸ்தூரியை கேட்டதெல்லாம் போதும் தலைவி, டக்குன்னு கவின் ஒரு 4 வார்த்தை கேட்டு விடு நம்ம நினச்சிருந்தா. அவங்களே சொல்லிட்டாங்க, கவின் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், ஆனால் சத்தியமாக உங்க நான் பேச மாட்டேன், வர்த்தே இல்லைன்றாங்க. இது எப்படி தான் மாறிச்சு, இந்த இறுதி சுற்றில் மாதன் சொல்லுவார்ல, டேய் உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதாடா நீடா, அவ்வளோதான்டா, கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு. ஐயோ ப்ரோமோலே எப்படி இதுனா, இன்றைக்கி ஷோவில் என்னென்ன பேச போகிறாங்களோ, யார் யாரை வாங்க போகிறாங்களோ, அப்போ கவினோட ரியாக்ஷனை பார்க்கணும், ஜாலியாக இருக்கும் போல இன்னைக்கு பிக் பாஸே. ஸோ வனிதா உள்ளே வந்துட்டாங்க, இனிமேல் எப்படி இருக்க போகுது, இல்லை இவங்களை ஜஸ்ட்டு கெஸ்ட்டாக ஒரு நாள் வச்சுட்டு வெளியே அனுப்பிடணுமா, இல்லை இவங்களை திருப்பி உள்ளே ரீஎன்ட்ரி அனுப்பிச்சிட்டு பிக் பாஸ் உள்ளே ஃபுல்லாக இருக்க வைக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாக்ஷி வந்து எலிமினேட் ஆனால் நல்லா இருக்கும், ஏன்னா மக்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. சாக்ஷி கிட்ட நான் டெஃபினட்டாக கேட்பேன், என் முன்னால் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க, பின்னால் நிறைய பேசுனீங்க, வெளில போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஆக்சுவலி ராதாரவி சார் போனால் நல்லாயிருக்கும். Ha ha ha!